తేన సమం ప్రవహణ ఆరుడ తథహుదిమధ్యం ప్రాప్య ప్రాగ్వదేవం మహాధ్వజం విలోక్యత్వశీల స నృపతి అవిహిత నరేంద్ర సోయం దివ్య ప్రభావ సముత్ మయి మగ్నే దేవేనా మాం అనుసరత అత్ర మగ్గిన భవిత్యం రాజా తథై ఆత్మానం నిక్షిప్య అంతర్మగ్న తివ్యం పురం ప్రాప సత్వశీలన్ వంద ராஜாட்ட என்ன நடந்ததுங்கிறத சொல்றான் சொன்னதுக்கு அப்புறம் ராஜா வந்து சரி நம்மளும் அங்க போகலான்னு பாத்துட்டு அங்க ஒரு கொடி ஒண்ணு நடுவுல வரும் வர்றச்சே நான் நான் குதிப்பேன் நீங்களும் என்னோட சேர்ந்து அதுக்குள்ள குதிங்கோங்கிறான் அவரும் அதே மாதிரி ராஜாபி தத்திர ஆத்மானம் நிக்ஷிப்பிய ஹி த்ரூ ஹிம்செல்ஃப் ஓவர் போர்ட் அண்ட் தென் அந்த மக்னஹா உள்ள போய் அந்த திவ்யம்புரம் ப்ராப்ப அடுத்தது ஆஹ் உஷா அப்படிங்கோ எனக்கு என்னோட இதுல லிஸ்ட்ல ஃபஸ்ட் பூபதி பிரணமிய சத் சத்வஷீலா ஆஹ் தம் தாம் தாவதேவ பிரபா திவ்ய

தத்புரஸ்தாம் தேவியும் பிரணம்ய அங்க எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அவனுக்கு எதிர்க்க இருக்கும் தேவியும் நிக்கக்கூடிய கூடிய அந்த தேவியை பிரணம்ய நமஸ்காரம் செய்துவிட்டு சத்வசீலகா சத்வசீலனுடன் கூட தாம் உபாஸ்த அவ பக்கத்துல போய் அங்க உட்கார்ந்தான் தட் இஸ் அந்த காத்தியாயினி தேவி அதானே முதல்ல பார்த்தா சோ அந்த காத்தியாயினி தேவிய வந்து பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க முன்னாடி அந்த கோவில்ல உட்கார்ந்தான் தாவதேவ சகிஜன சங்கதா சா ரூபிணி இவ பிரபா திவ்ய கன்யா திவ்ய கன்யா இவா காத்தியாயனி மந்திரத்துல அந்த சுவாமிக்கு முன்னாடி உக்காந்துருக்கருச்சு தாவதேவ இன் த மீன் டைம் தத் தமைய சகிஜன சங்கதா சகிஜனங்களுடன் கூடினவளான சா அந்த திவ்ய கன்யா அசுரஸ் பெண் இருக்காளே அவள் பிரபா ரூபிணி பிரபா இவ ரூபிணி பிரபான வந்து காந்தி காந்தியே உருவெடுத்து போல் இருந்தா ஒரு காந்தி பிரபாங்கிறது ஒரு பிரகாஷம்ங்கிறது ஒரு உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அது போல இருந்தா சோ தாவதேவ சகீஜன சங்கதா சா திவ்ய கன்யா ரூபிணி பிரபா இவ பிரகாசமே உருவெடுத்து போல் ததா பிரபாமண்டல காத்து அந்த பிரபா மண்டலம் தட் இஸ் தேவியினுடைய ஒரு இருந்து சோ சொன்னோம் அந்த கர்ப்பகிரகம் இருக்கு அங்க வந்து காத்தியாயனி தேவி இருக்கா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒளி வருது அந்த ஒளிக்குள்ள இருந்து இவன் நடந்து வரான்னு தானே பார்த்தோம் நம்ம முன்னாடி அப்படிதானே அவன் சத்வசீலன் பார்த்தான் அதே மாதிரி இங்க டிஸ்கிரைப் பண்றாரு சோ தாவதேவ இந்த ஜன சங்கதா சகிகளுடன் கூடினவளான அந்த திவ்ய கன்யா பிரபாரூபிணி இவ பிரகாசமே போல் அந்த பிரகாச மண்டலத்தில் இருந்து பிரபா மண்டல காத்து அல்லது பிரபாமண்டலாத்து நிர்கதா வெளிவந்தாள் இயம்சா சுமுகி தேன உத்தேன எனக்கு இது கேக்குறது மியூட் கேக்குறதுல அப்புறமா அன்மியூட் பண்ணிக்கலாம் ச இயம் சாமுகி சோ தேன உக்தேனங்கிறது என்ன சொல்றான் சா உக்தேன இவதான் அந்த அழகான பெண் நான் பார்த்து மயங்கின அந்த பெண் இருக்காளு அவதான் இவள் இயம் சா சுமுகி யம் எதிர்நோக்கி இருக்கக்கூடியவள் எங்க நீங்க வந்து சோ எம் இயம்சா இந்த மாதிரி எல்லாம் வந்து வேர் யூ ஹாவ் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புரோனோனும் கொடுத்துருக்கு ஒரு தூரக்க இருக்கக்கூடிய புரோனும் இருக்குன்னா ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஏத்த தேச ஏத்ததற்கால தத் தேச தற்கால அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் இயம்ங்கிறது புரோவர்த்தி எப்பவுமே நான் கண்ணு முன்னாடி எதிர்நோக்கி பார்க்கக்கூடிய பெண்ணு அதனால இயம் ஏத்தத் தேச ஏதற்கால அவர் சின்ன பெண்ணு இந்த காலத்துல இந்த ஒரு ஒரு தேசத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இம்னு சொல்றோம் அப்போ சாங்கரிச்சு அப்போ இவன் போய் மயங்கினானே இவன் மாத்திரம் தனியா மாட்டின்னு அவளை பார்த்தானே அத வந்து சான்னு சொல்லணும் தத் தேச தற்காலும் தூரவர்த்தி சேம் பர்சன் ஹவு கேன் யூ சே சா எதிர்நோக்கி இருக்கிறவளை உன்னுடைய அவனுடைய ஸ்மிருதியில இருக்கக்கூடிய அந்த பெண் தான் இவள் அப்படிங்கறத அவன் வந்து இண்டிகேட் பண்றான் சோ இயம் நான் அன்னைக்கு பார்த்த அந்த அழகான பெண் தான் இதி உக்தேன தேன அப்படின்னு அவன் சொன்ன பொழுது அஹ் அஸ்யாம் அஸ்ய ஆக்சுவலி இதி தேன உக்தேன அவன் அவன் சொன்ன இந்த வார்த்தையினால் அப்படி எடுத்துக்கணும் அவனால் கூறப்பட்ட இந்த இப்ப தேன சத்வசீலேன இயம்சா சுமுகி உக்த காரணாத்துன்னுட்டு அந்த உக்தேனங்கிறத போட்டுக்கோங்க சரி ரெண்டு தோ இட் சீம்ஸ் லைக் இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் உங்களுக்கு உக்தேன தேனங்கிறது கூறப்பட்டவனான அவனால் நிருபக அப்பி சுவீச்சக்காரங்கிறது ஒட்டி வராது உங்களுக்கு அன்மையும் பார்த்தேன்னா எப்படி வரும் அது அவனால் அரசன் ஒத்துக்கொண்டான் அப்போ அவனை அவன் கூறினதை தானே அவர் வந்து இது பண்ணார் சோ தேன உக்தேன தேன அவனால் இயம்சா சுமுகி என்று கூறப்பட்டதன் காரணம் உக்தேன அஸ்ஸாம் அஸ்ய பரிஷ்வங்க இவனிடத் இவளிடத்தில் அஸ்யாம் இந்த திவ்ய கன்யாயாம் அஸ்ய சத்வசீலிய பரிஷ்வங்க யுக்தா நியாயம்தான் இவனிடத்துல இவளிடத்துல இவனுக்கு வந்து ஒரு ஒரு அஹ் ஆசக்தி பரிசுவங்ககா ஒரு ஈடுபாடு ஆஹ் பரி ஆஹ் ஒரு ஒரு ஈடுபாடுங்கிறது நியாயம்தான் இவனுக்கு இது ரிப்போவாபி சுவீச்சக்கார எவ்வளவு பார்த்தா நல்ல அழகாதான் இருக்கா அதனால நியாயம்தான் இவனுக்கு இவ பேர்ல வந்து ஒரு இவனுக்கு இவ பேர்ல ஒரு ஆசை அப்படிங்கிறது யுக்தகா யுஜியத்தே சா அப்படி அவ இப்ப என்ன பண்ணா தம் ராஜானம் சும ஷரீர லக்ஷணம் வீக்ஷிய புருஷ அதிசயம் மத்துவா பூஜாயை அம்பிகா தாம பிராவிஷத்து இவ வெள்ள வர்றச்சே அங்க அந்த ராஜாவும் சத்வசீலனும் உட்காந்துட்டு இருக்கா பாத்துட்டு இந்த பக்கம் சுவாமிய வேண்டிக்கிறதுக்காக அவ அங்க போறா பூஜைக்காக அம்பிகா தாம பிராவிஷத்து அஹ் சோ அவ இருந்து வரா இங்க கர்ப்பகிரகம் இருக்கு இங்கே சத்வசீலனும் ராஜாவும் இருக்கா சோ இந்த திவ்ய வெளி வந்த உடனே தம் ராஜானம் அந்த அரசனை சண்டசிம்மன் அந்த அரசனை சும ஷரீர லக்ஷணம் சும குசுமம் புஷ்பங்கள் புஷ்பங்களினுடைய ஷரி புஷ்பங்களினுடைய ஒரு சரீரம் போல ஒரு அஹ் மிருதுவான ஷரீரமாக அவனை பார்த்து விட்டு சுமா சும ஷரீர சும குசுமத்தினுடைய குசுமத்தை போல் ஒரு சரீரத்தினுடைய அங்க லட்சணங்களை உடையவன் அப்படி எடுத்துக்கணும் ஷரீரசிய லட்சணம் லட்சணம் சும இவ சரீர லட்சணம் எஸ் எவனுக்கு வந்து ஒரு புஷ்பங்களை போல் அழகான ஒரு சரீர அமைப்பு இருக்கோ அப்படிப்பட்ட அந்த ராஜாவை வீட்சிய பார்த்து விட்டு புருஷ அதிசயம் மத்வா இவன் வந்து மனுஷர்களுக்கெல்லாம் புருஷர்களுக்கெல்லாம் நடுவுல ஒரு உத்கிருஷ்டமான ஒருவன் அம்பிகா தாம பிராவிஷத்து அம்பாளுடைய வீட்டுக்குள்ள போறான் இந்த அரசனும் சத்வசீல ஆதாய உத்தியானம் ஆகாது இங்க இருக்க வேண்டான்னுட்டு அவன் சத்வசீல அழைச்சுட்டு அந்த அந்த ஊர்ல அந்த திவ்யம்புறத்துல இருக்கக்கூடிய அந்த உத்தியானத்துக்கு போயிடுறான் புரியுதா உம் ஆஹ் யா வரிஷ்வங்கஹாங்கிறது வந்து ஆசக்தி இந்த இடத்துல வந்து உத்ரேக்ஷா அலங்காரம் இருக்கு எப்படின்னா திவ்யா திவ்ய கன்யாங்கிறது ரூபிணி பிரபா இவன்னு சொல்றோமோ இல்லையோ ரூபிணி இவ பிரபா அப்படிங்கிற இடத்துல ஒரு காந்திங்கிறது உருவெடுத்து வர முடியாது காந்திங்கிறது ஒரு அச்சேதனமான குணம் அது இட் இட் டசன்ட் ஹாவ் எனி கான்சியஸ்னஸ் ஆனா அது வந்து அப்படியே ஒரு உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அது போலன்னு சொல்றதுனால இந்த இடத்துல உத்ரேக்ஷா சம்பாவனம் அது இட்ஸ் அ ஃபேன்சி ரைட் அடுத்தது வந்து இந்த சும சரீரலட்சணமும் லுப்தோபமா ஏன்னா ஈவங்கிறது கிடையாது நமக்கு அது நிறைய இடத்துல நம்ம சோ ஓகே பூபதி சாஷ்டர்யோ பூபதி தத்புரஸ்தாம் தேவிம் பிரணமிய ச சத்துவஷீலா தாம் உபாஸ்த உபாஸ்தன பக்கத்துல போய் உட்கார்ந்தா ஆசதேங்குறது வந்து உங்களுக்கு உட்கார்றதுங்கிற அர்த்தத்துல வரும் ஆஹ் உபவிஷத்திங்கிற அர்த்தத்துல சரியா

அந்த அசுர பெண்ணானவள் திவ்ய கன்யான்னு சொன்னோமோ இல்லையோ அந்த அசுர கன்யக்கா சபர்யாவிதம் சம்பாத்திய பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் சம்பாத்திய சபர்யாவிதம் யாச்சித்வா சத்பதி சத்பதி பிராப்தி இப்படி வந்து கத்தியத்துல உங்களுக்கு இருக்கும் மேல காதம்பரியெல்லாம் படிச்சுடுனா ஜென்ரலி அந்த நம்ம நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தோம்னா பூஜாம் கிருத்வா அந்த துவாவோ இல்ல லெப்போ சம்பாத்யங்கறது அப்புறமா போடுவோம் அந்த கர்மாக்கு அடுத்தது பட் கதியத்துல அப்படி வராது நீங்க அதனால யூ ஹேவ் டு டு அன்வயம் லைக் திஸ் ஆனா அசுரகன்யகா சபர்யா விதிம் சம்பாதிய பூஜா விதியை செய்துவிட்டு சபர்யாங்கிறது பூஜா அந்த பூஜா விதியை சம்பாதிய செய்துவிட்டு சத்பதி பிராப்திம் யாச்சித்தவா சத்பதி நல்ல பதியை அடைவது சன்ன பதி சத் நல்ல பதியை அடைவதற்கு அடைவதற்காக பிராப்தி யாச்சித்வா அந்த எனக்கு நல்ல பதி கிடைக்கணுங்கிறதுக்காக அவ போய் அம்பாட்ட வேண்டிக்கிறான் தேவியாக நிர்கத்திய தேவியனுடைய கர்ப்பகிரகத்தில இருந்து வெளிவந்து ஆத்மனகா ரகசியதாரிணீம் சகீம் அவாதீத் அண்மையும் அங்கேயும் பாத்துக்கோங்க சோ சகீம் ஆத்மனஹா ரகசியதாரிணீம் அவாதீத் இருக்கு அப்ப ஆத்மனகா தன்னுடைய ரகசியதாரிணியும் சகியும் ரகசியத்தை காப்பாற்றுகிறவளான சகி அவளிடம் அவாதி கூறினாள் சகி அங்க ஒருத்தனை பார்த்தோமே நம்ம அவனை போய் தேடி அழிச்சுட்டு வா இங்க அவன் எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு கேக்குறான் சோ சகி யஹ அசௌ அகேன் இந்த இடத்துலயும் எந்த புருஷ விசேஷம் மயா வியலோகி சஹா சோ அந்த யத்து தத்து போடுற மாதிரி தான் நம்ம அந்த இயம் சா ஐயம் சோ எம் தே இது அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும் இங்கேயும் யஹ அசௌ புருஷ விசேஷா மயா வியலோகி எந்த இந்த புருஷனானவன் என்னால் பார்க்கப்பட்டானோ சோ மயா வியலோகிங்கிறது இங்க லுங்கலக்காரம் உங்களுக்கு கர்மணி பிரயோகத்துல வருது வியலோகயத்து இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து சாதாரணமா இருக்கிறது வியலோக்கியதே விலோக்கியதே விலோக்கியதேக்கு வந்து லுங்குலக்காரம் வியலோகி கர்மணி சோ மயா என்னால் வியலோகி என்னால் பார்க்கப்பட்டாரோ எவர் ஒருவர் என்னால் பார்க்கப்பட்டாரோ சஹா குவா ஆஸ்தே இவேஷாம் குவ எங்கு குத்திர சஹா அந்த புருஷன் யார நாம் பார்த்தேனோ முன்னாடி அவர் எங்க இருக்காருங்கிறத போய் தேடிண்டு வாங்குறான் கவேஷ்ய கவேஷயத்தின்னா உம் தேடுறது மார்கனை அன்பேஷயத்தின்னு அர்த்தம் கவேஷ்யதாமங்கிறதும் கர்மணியில வருது உங்களுக்கு சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க யாரு வந்து என்னால் பார்க்கப்பட்டாரோ அவர் உன்னால் தேடப்படட்டும்னு அர்த்தம் கவேஷியதாம் ஹம் ஏவம் தயா உக்தே இவ்வாறு அவளால் கூறப்பட்ட பொழுது இது அகேன் அவள் அவள் சொன்ன பொழுதுங்கிறது இல்லைங்க அவளால் கூறப்பட்ட பொழுதுங்கிறது இருக்கு அகேன் அந்த சத்திசப்தமி இருக்கு உக்தையிலயும் உங்களுக்கு சத்திசப்தமி இருக்கு ஆனா தயான்னுட்டு கருமணி பிரயோகத்துல வந்திருக்கீங்க சோ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம் தஸ்யாம் முக்தாயாம் சத்தியாமும் போ அவ அவ சொன்ன பொழுது அப்படின்னு நம்ம அதை எடுத்துப்போம் அதுக்கு பதில இங்க வந்து இந்த சதி சப்தமியே உங்களுக்கு கர்மணியோட சேர்த்து போடுறாரு சதி அவளால் கூறப்பட்ட பொழுது ததியா சகி விசித்திய அவளுடைய சகி போய் தேடி விட்டு கவேஷிய அதே அந்த கவேஷ இத்துவான் இருக்கோல் அந்த கவேஷனம் தான் வந்து உங்களுக்கு விசித்திய விச்சி தேடுறதுக்கும் இந்த மாதிரி விசித்தியன்னு போடலாம் இல்ல அன்விஷ்ய போடலாம் விசித்திய தேடி விட்டு உத்தியான வர்த்தினே தஸ்மை ஆதித்ய கிரகனாய பிரஹ்வா சதி உத்தியானத்துல இருக்கக்கூடிய அந்த அரசன் அவனிடத்துல நாங்க வந்து ஒரு விருந்தோம்பல் செய்கிறோம் ஆதித்ய கிரகணம் அதை நீங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பவ்யமா அவ கேட்டுக்கிறா எங்களுடைய சுவாமியினுடைய நிதேசம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவ தெரிவிக்கிறா சோ இப்ப என்னாச்சு அவ வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டும் சத்பதி வேணும்னு அவ பிரார்த்தனை பண்றா தேவியனுடைய கர்ப்பகிரகத்துல இருந்து வெளியில வந்துட்டும் தன்னுடைய சகியை கூப்பிட்டு சொல்றா இந்த மாதிரி யார நம்ம பார்த்தோமோ அவனை எங்க இருக்கான்னு போய் பாரு எனக்கு அவனுக்கு ஒரு இதுல வந்து குவா ஆஸ்தே இது ரகசியதாரிணி சகிங்கிறதுனால விஷயத்த புரிஞ்சுக்கிற அவ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறான்னுட்டு இல்லையா சோ இல்ல மத்ததெல்லாம் அவ இந்த மாதிரி அந்த திவ்ய கன்யா சொன்னதுக்கு அப்புறம் சகி நேர உத்தியானத்துக்கு போய் அவன் இருக்கிறத பாத்துட்டும் நீ வந்து நாங்க உங்களுக்கு வந்து ஒரு சபரியா ஒரு பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஆதித்யம் விருந்தோம்பல் செய்யணும்னு ஆசைப்படுறோம் நீங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு என்னுடைய சுவாமினி சொல்றா அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறான் பொழுது ததியா சகி அந்த அசுர அசுர கன்யகாயா சகி வீச்சித்த தேடிவிட்டு உத்தியானவர்த்தினே வர்த்தினே உத்தியானத்துல இருக்கக்கூடிய தஸ்மை இந்த இடத்துல வந்து சந்தி வரும் தஸ்மை பிளஸ் ஆதித்யம் போட்டோம்னா தஸ்மாய் ஆதித்யம்னு வரும் அதுக்கப்புறம் அந்த ஐயா வந்து லோபா ஆயிடும் லோப சாக்கல்யாவா அதனால வந்து போய்டும் அது ஸோ தஸ்மா ஆதித்ய கிரகணாயன் நிற்கும் இது வந்து லோபத்துல போயிருக்கு சோ தஸ்மை அவனுக்கு ஆதித்ய கிரகணாய ஆதித்யம் ஆதித்தி சத்காரத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பிரஹ்வா சதி பிரஹ்வா ரொம்பவும் வினயத்துடன் கூடினவளாக இருந்து கொண்டு அந்த சகி சுவாமினி நிதேசம் தன்னுடைய யஜமானியனுடைய நிதேசம் ஆணையை நியவேதயத்து தெரிவித்தாள் தது ஆக்கர்ணிய சவீர நிப நிருபதிஹி அதை கேட்டுட்டும் அந்த அரசன் என்ன பண்ணா சஹேலம் ஒரு விளையாட்டாக இப்ப சரி நம்ம அவனுக்குதான் தெரியுமோ இல்லையோ என்ன நடக்க போறதுன்னு சத்தசீல்தான் தான் எவ்வளவு விளையாடுறாங்க விளையாடி பார்ப்போமேனுட்டு ஒரு ஒரு ஹி அக்சப்டி சஹேலம் சலீலம் விளையாட்டாக தத் கிரகண இச்சுகு அந்த அவளுடைய ஆதித்யத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்டவனாக இச்சா இச்சா அஸ்தி அசித்தி இச்சு சோ தத் கிரகண இச்சு அந்த ஆதித்யத்தை இவனும் வந்து வாங்கிக்கணும்னு ஆசப்படுறான் ஒரு விளையாட்டாக தாம் நியவேதயது அவளிடம் கூறினாள் சரி ஓகே ரைட்னுட்டு இவனும் ஒத்துண்டான் அரசனம் ஓகே நெக்ஸ்ட் ஆஹ் பிரியா படிக்கிறலா ஆ படிக்கிறேன் தத்வதேவ ச சப்யா ஷ்ராவிதா சா தைத்தியகன்யகா तम उधारतमं मत्वा मनुज दुर्लभ दुर्लभे अपि मनुज दुर्लभे अपि आतिथ्ये निस्पृहात्मन निस्पृहात्मनः तस्य धैर्य धैर्यपाषेण समाकृष्यमानेव तत्कालवदि पत्यर्थं विहितस्य देवी वर, देवीवरी वस्य वरिवस्य வரிவஸ்யா அவதே அவதேஹேங்கிறது ஒரு டைப் ஆஃப் பூஜா அது வரிவசிய ரகசியம் எல்லாம் நம்ம வந்து டெக்ஸ்ட் இருக்கு தந்திரசாஸ்திரத்துல சோ தேவி வரிவஸ்யாங்கறது ஒரு பூஜா விதி அதனுடைய அந்த விதேகே விதே தேவி வரிவஸ்யா வரிவசியா விதேகே தம் மத்வா அதோட இருக்கட்டும் அண்ணா என்ன இது பெரிய பேராகிராஃபா இருக்கு சிராவிதா சைத்ய கன்யா இப்ப இந்த சகி அரசன் வந்து இங்க தெரிவிக்கிறார் ஸ்ராவிதா ஸ்ராவயதி நிஜந்தம் வருது அவ அவ கேட்கும்படியாக செய்கிறாள் சோ இந்த சகி அங்கிருந்து அவன் கிட்ட விஷயத்த கேட்டு அவன் ஒத்துக்கிறேன் சொல்றான் சஹேலம் தது ஆதித்ய கிரகனாய சோ சோ அப்பி சுவீச்சக்கார அதனால அங்கிருந்து இங்க வந்து தைத்திய கன்னியாட்ட சொல்றா தம் உதாரதமம் மத்வா சரி ரொம்ப குணம் படைத்தவன் என்று அவனை பற்றி நினைத்து தம்முங்கிறது இங்க அரசன் சோ அந்த நிருபதி உதாரதமம் மத்வா அந்த அரசனை ஒரு ரொம்ப ஒரு உதாரகுணம் படைத்தவன் என்று நினைத்து மனுஜ துர்லபே அப்படி ஆதித்யே நிஸ்பிருக ஆத்மனஹா தச தைரிய பாஷேன சமாக்கிருஷ்யமானா இவ இவ பண்ணக்கூடிய இந்த சபர்யா இருக்கே ஆதித்யம்ங்கிற அந்த விருந்தோம்பல் இருக்கு அது வந்து மனுஜ துர்லபே மனுஷியர்களுக்கு ரொம்ப டிபிகல்ட் டு அடைன் அப்படி இருந்தா கூட ஆதித்யே அந்த விருந்தோம்பல் என்னும் அந்த பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே மனுஷியர்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தா கூட அவன் எப்படி இருந்தான் அந்த அரசன்னா நிஸ்பிருக ஆத்மனகா அதுல வந்து துளி கூட அவனுக்கு பற்றுதலே இல்லை ஓ இதெல்லாம் பண்றாளே ஓ அதை பண்றாளே அப்படின்னு எல்லாம் அவனுக்கு வந்து அப்படியே கண்ணு விரியல்ல அப்படின்னு அர்த்தம் எதுலையுமே ஒரு ஆசையே இல்லாத இருக்கக்கூடிய அவனுடைய தைரியம்ங்கிற ஒரு கயத்தினால இவ இழுக்கப்படா சோ அவனுடைய ஒரு நிச்சலமான புத்தி இதெல்லாம் பார்த்து மயங்காத இருக்கக்கூடிய அந்த அரசனுடைய புத்திய பார்த்து இவன் இழுக்கப்படுறான் இந்த பெண் திவ்ய கன்யா இது வரைக்கும் வந்து பதி வேணும்னு நினைச்சுண்டு அந்த பதி அதுக்கு வந்து ஒரு அந்த பூஜை விதியனுடைய ஒரு ஃப்ரூட்டா நினைக்கிறான் இவன் நாட் ஆஸ் அ பதி பட் அப்பாவா நினைக்கிறான் ஏ தனக்கு ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அப்பா வேணுமோ இல்லையோ அதுக்காக இவனை இந்த அரசனை வந்து தனக்கு தேவி அனுப்ப ஒரு தந்தையா நினைக்கிறேன் சோ தற்கால அவதி அந்த சமயம் வரையில் பத்தியர்த்தம் கணவனுக்காக கணவன் வேண்டும் என்பதற்காக விஹிதசிய தேவி வரிவசியா விதேகே தான் செய்த விஹிதம்னா கிருத் கிருதம் சோ அவ இதுவரைக்கும் செய்யப்பட்ட தேவி வரிவசியா விதிங்கிற அந்த ஒரு பூஜா விதி இருக்கே அதனுடைய பரிபாக சமர்ப்பிதம் அதனுடைய ஒரு பரிபாக்கம் பலமாக சமர்ப்பித்தம் அளிக்கப்பட்ட பிதரம் ஏவ தம் மத்வா அந்த அரசனை தன்னுடைய தந்தையாகவே நினைத்து ஏன்னா அவளுடைய அப்பா வந்து அஹ் இவர அசுரன் அண்ட் விஷ்ணு வந்து கொன்னுட்டார் அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு தெரிய போறது சோ இங்க இது வரைக்கும் இப்ப என்ன அது வரைக்கும் அவ கணவன் வேணும்னு நினைச்சுட்டு இருந்தவ அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தந்தை வேணும் தந்தை இல்ல அவளுக்கு அதனால அந்த தேவியனுடைய பூஜை பண்ணதினுடைய பலனாக இங்க வந்து அப்பாவை கொடுத்துருக்கா அப்படின்னு தம் பிதரம் மத்வா ஸ்வயமே உத்தியானம் அக ஆகச்சது அவளே அந்த உத்தியானத்துக்கு வந்துட்டா தேர் ஓகே மேல కంటిన్యూ பண்ணుంగో షకుని కుల రవైహి రవైహి ఆలప ఆలపంతమివ షకుని కుల రవైహి ఆలపంతమేవ వాతో చ్వల్ వాతో ద్వేలిత వాతో

டிஃபிகல்ட் எல்லாம் சந்தியா போடுறச்சு கொஞ்சம் ஸ்பிளி பண்றது கஷ்டம் சகுனி குல ரவைஹி ஆலபந்தம் இவ இப்ப இங்க வந்து இவளே உத்தியானத்துக்கு போறா இவ போகிறச்சே போய் அந்த அரசனை கேக்கறா அரசனை கேக்கறிச்சு சுத்தி இருக்கக்கூடிய அந்த உத்தியானத்துல இருக்கக்கூடிய அந்த மரம் செடி அஹ் அப்புறம் புஷ்பங்கள் இவைகள் எல்லாமும் சேர்ந்து அவளை கூப்பிடுற மாதிரி இருக்கான் அந்த அரசனை கூப்பிடுற மாதிரி இருக்கான் சோ சகுனி குல ரவைஹி ஆலபந்தம் இவை இப்போ ஒருத்தருக்கு வந்து அதித்திய சத்காரம் நம்ம பண்ணணும்னா முதல்ல வந்து வாங்கோ வாங்கோம் போம் அதுக்கப்புறம் வந்து சம வயஸ்காலோ இல்ல கொஞ்சம் பெரியவாளோ அந்த ஒரு பழக்கம் இருக்கிறவா அலிங்கனம் பண்ணிப்பா கட்டி தழுவிப்பா அதுக்கப்புறம் வந்து புஷ்பங்களால அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஆதித்யம் விருந்தோம்பல்ல உங்களுக்கு வந்து இருக்கு அத வந்து உங்களுக்கு இந்த உத்தியானத்துல இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் பக்ஷிகளும் எல்லாம் பண்றதா அதுதான் இந்த லைன்ல சொல்றான் சோ உத்தியானம் ஆகச்சது சகுனி குல சகுனின பறவைகள் பறவைகளினுடைய கூட்டங்களின் ரவைகி சத்தங்கள் துவனி அந்த பக்ஷி துவனி ஆலபந்தம் இவ அவன் பேசப்படுகிறான் சோ ஹிஸ் இஸ் பீங் ஸ்போக்கன் டு பை தோஸ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வாத்த உத்வேலித்த லதா புஜைஹி ஆலிங்கந்தம் இவ அந்த வாத்த காற்றுனால உத்வேலித அசைக்கப்படுகின்ற லதா கொடிகள் இந்த கொடிகள்ங்கிறது கை அந்த கையினால அப்படியே அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு சோ முதல்ல சகுனி குல ரவைகி ஆலபந்தம் இந்த பட்சிகள் எல்லாம் பேசுறதை பார்த்தா அவன்கிட்ட நீங்க எப்படி எங்க வந்தேள் எப்படி அந்த மாதிரி மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இந்த கொடிகள் எல்லாம் வந்து அசையறத பார்த்தா அவனை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு கட்டி தழு தழுவுற மாதிரி இருக்கு சோ வாத்த உத்வேல்லித காற்றுனால உத்வேல்லித அசைக்கப்படுகின்ற சாலித லதா ஏவ புஜம் லதா அந்த கொடி கொடி என்கிற ஒரு கைகள் அவைகளினால் ஆலிங்கந்தம் இவ ஆலிங்க அஹ் ஆலிங்கனம் செய்யப்படுகின்றவன் போல் அதுக்கப்புறம் குசும குலைஹி சமபியர்ச்சந்தம் இவ தருபதி அர வனஸ்பதி என்ற இதெல்லாம் இருக்கு மரங்கள் மரங்களினுடைய குசும குலைகி புஷ்பங் கூட்டங்களினால் சமபியர்ச்சந்தம் இவ அஹ் அர்ச்சிக்கப்படுகிறான் அப்படி அர்ச்சிக்கப்படுபவன் போல் தம் ஆக்கிரீடம் உபாகம்ய அந்த உத்தியானத்துக்கு வந்து கொண்டு அது அந்த உத்தியானத்துக்கு சோ இது எல்லாமே வந்து உத்தியானத்துக்கு அட்ஜெக்டிவா போறது அந்த உத்தியானம் எப்படி இருக்குன்னா அவனோட பேசுற மாதிரி இருக்கு அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அந்த உத்தியானமே தீஸ் அண்ட் தென் அந்த உத்தியானமே கார்டனே வந்து புஷ்பங்கள்னால அவனுக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கான் அப்படிப்பட்ட தம் ஆக்கிரீடம் உபகம்ய அந்த உத்தியானத்துக்கிட்டக்க போய் நந்தவனம் இஸ் அப்படிதான் அங்க அர்த்தம் ரைட்டா அப்புறம் வணக்கம் ஒரு குணம் வினயகுணம் குணத்துடன் ஆதித்ய கிரகணாய அதித்திய சத்காரத்தை ஏத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி நிருபம் அபியர்த்தையது யாரு சா முந்தின லைன்ல இருந்து எடுத்துக்கணும் அந்த முந்தின லைன்ல வந்து உங்களுக்கு இவ கன்யாங்கிறது இருக்கே அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறோம் இந்த கன்யா அது வந்து உங்களுக்கு இல்ல அதனால சப்ரஸ்ரயம் ஆதித்ய கிரகணாய நிருபம் அபியர்த்தயது சென்டென்ஸ் எடுத்துக்கணும் அந்த அரசனை அபியர்த்தயது வேண்டினாள் பிரார்த்தையது எப்படி சப்ரஸ்ரயம் வணக்கத்துடன் இது வந்து கிரியா விசேஷனம் இன வெரி ஹம்பிள் மேனர் அவ கேட்டா அப்படின்னு அட்வர்ட் சொல்றோமோ இல்லையோ அது மாதிரி ஆதித்ய கிரகணாய தத் பிரார்த்தித அவனிபதி அவனிபதிங்கிறதுக்கு அப்செக்டிவ் அது மொத்தமா சோ அரசனை சொல்றதுக்கு அவளால் வேண்டப்பட்ட அரசனானவன் அபியவதத்து திருப்பி கூறினான் என்ன சொன்னா ஹே சுந்தரி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான இந்த சத்வசீலன் அவன் மறுநிச்சு அந்த ஏதோ துவஜ பத அந்த கொடியை நோக்கி போனோம்னா ஒரு பெரிய அத்தமான ஒரு கொடி இருக்கும் அந்த கொடி அந்த ஒரு அஹ் மந்திரம் இருக்கும் அதுக்குள்ள காத்தியாயினி தேவி இருப்போ இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அவன் அதுக்கப்புறம் எதிர்பாராத உன்னுடைய தரிசனமும் ஏற்பட்டுது இதுக்கு மேல எனக்கு என்ன வேற வேணும் எனக்கு இதுக்கு மேல ஏதாவது விருந்தோம்பல் வேணுமோ அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு வேடிக்கையா வந்து அந்த அரசன் பதில் சொல்றான் சோ அவ வேண்டிக்கிற நீ வந்து என்னுடைய விருந்தொம்பல ஏத்துக்கணும் ஆதித்ய கிரகணாய என்னுடைய ஆதித்யமா நீ வாங்கிக்கணும்னு அவ கேட்க போக அதுக்கு அரசன் பதில் சொல்றான் இவன் சொன்ன மாதிரி நேரம் வந்து தேவியனுடைய தரிசனமும் ஆயிடுத்து எதிர்பாராத ஓன் தரிசனமும் ஆயிடுத்து இதுக்கு மேல எனக்கு என்னமாகணும் அப்படின்னு பதில் சொல்றான் அரசன் ஆஹ் சோ தத் பிரார்த்தித அவனிபதிஹி அபியவதத்து சுந்தரி அழகான பெண்ணே மத் பெண்ணேனா இந்த என்னுடைய நண்பனான சத்வசீலனால துவஜ பத பிராபியாம் காத்தியாயனி எல்லாம் அது கட்சிட்டு சோ துவஜ பத கொடியினுடைய வழி அந்த வழியினால் பிராபியா பிராப்தும் யோக பிராப்தும் சக்யா சோ அடைவதற்கு முடிய இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் அட்டைனிங் த்ரூ தட் அந்த அந்த கொடி பாதை அந்த கொடியினுடைய கொடியினால் காண்பிக்கப்பட்ட பாதையினால் அடைய அடையப்பெறும் காத்தியாயினி தேவி பரம தேவித கேத்தனாம் மிகவும் அற்புதமான ஒரு கேத்தனா கொடியை கொண்ட அந்த பகவதியும் அஹ் உம் காத்தியாயினியும் திரஷ்டும் பார்ப்பதற்கு இஹ ஆகத்த அஸ்மி நான் இங்க வந்திருக்கேன் அந்த பிரத்யம் போட்டிருக்கற்சே அஸ்மிங்கிறதும் சேர்றது நம்ம ஆகத்தா பவிஷ்யாமி சொல்லலாம் வந்தவனாக இருப்பேன் நாளைக்கு நான் அங்க போயிட்டு அவளோட பேசருச்சே தத் ஆகதா பவிஷ்யாமி அப்படின்னு சொல்லலாம் ததா துவம் அப்படி ஏவம் குருஷுவ நீனும் இந்த மாதிரி பண்ணு நான் வந்தவனாக இருந்த பொழுது நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு பூஜையை செய் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆணையிடலாம்

அதர்க்கித அப்படின்னா யோஜிக்காமல் எதிர்சயா இத்தர்த்த எதிர்ச்சையா உபகத்த நீ வந்து வந்த ஸ்பம் மயா மையா சாட்சா நீனும் என்னால் சாட்சா செய்யப்பட்டவள் கா அந்யா அத்த ஆதித்ய அர்த்திதா மம சோ மம ஆதி அர்த்திதா அர்த்திதாங்கிறது வந்து அர்த்தீன வேண்டுபவன் அர்த்திதா வேண்டுகோள் ஒரு பிரார்த்தனான்னு அர்த்திதான அர்த்திதான் இட்ஸ் அடிபிகல்ட் கன்ஸ்ட்ரக்ட் அதனால அத பிரார்த்தனான்னு எடுத்துன்றது பெட்டர் ஆதித்ய பிரார்த்தனா இதுக்கு மேல எனக்கு வேற என்ன ஒரு விருந்தோம்பல் நான் கேட்க போறேன் எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ கா அந்யா அத்த ஆதித்ய அர்த்திதா சரியா இதுல ஒரு ரெண்டு மூணு அலங்காரங்கள் இருக்கு ஒண்ணு வந்து தைரிய பாஷேனங்கிற இடத்துல ரூபகம் அதுக்கப்புறம் வந்து அந்த தைரிய பாஷேன சமாக்கிருஷ்யமானா இவ இழுக்கப்படுபவள் போல் அப்படின்னு இருக்கோ இல்லையோ அந்த அவ ஒண்ணும் நோபடி அது வந்து உத்ரேக்ஷா சரியா டவுட் இருக்கா எனக்கு இருக்கு இந்த கிரீடம் கிரீடம் ஏன்னு அது கிரீடம்னா ஆ கிரீடம் இருக்கோம் இல்லையோ எந்த இடத்துல நம்ம கிரீடா விளையாடுறோமோ அது அதனால வேறு என்டர்டைன்மெண்ட் வந்து உத்தியானம் இருக்கு அது தப்ப ஆக்சுவலி பின்னாடி பார்த்தோம்னா மீனிங்ல போட்டிருக்கும் அந்த இதுல உம் தைரியமேவ பாஷகா தைரிய பாஷகா அது ரூபகம் அப்புறம் உத்ரேக்ஷா வந்து தைரிய பாஷைன்னு சமாகிருஷ்யமானா இவ இழுக்கப்படுறவள் போல் இந்த இடத்துல என்னன்னா ரெண்டும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கு இந்த ரூபகத்தை பேஸ் தான் நம்ம சமாகிருஷ்யமானாங்கிற உத்ரேக்ஷாவை சொல்றோம் இல்லையா தைரியம்ங்கிறது கயரா நம்ம வந்து ஆரோப்பம் பண்ணலன்னா இஃப் தட் சூப்பர் இம்போசிஷன் இஸ் நாட் பிரெசன்ட் உங்களுக்கு வந்து அந்த உத்ரேக்ஷா ஒர்க் ஆக போறதில்ல இல்லையா அதனால திஸ் இஸ் டிபெண்ட் ஆன் தட் சோ ரெண்டு அலங்காரம் இங்க வந்து பின்னி இருக்கு உங்களுக்கு அதனால இதுக்கு வந்து சங்கரகான பேரு இஃப் டூ டூ ஆர் மோர் உங்களுக்கு வந்து சேர்ந்து கோத்து வருதுன்னா இருந்ததுன்னா அதுக்கு சங்கரகான பேரு அந்த சங்கரம் வந்து எதுக்கு பிராதானியம் எதுக்கு பிராதியம் இல்லைங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் இதுல வந்து உத்ரேக்ஷா இஸ் த மெயின் அலங்காரம் அதனால அதுதான் அங்கி அதுதான் பிரதான அங்கம் எது என்ன வந்து ரூபகம் இங்க ஏன்னா அந்த ரூபகம் இஸ் லைக் ஹெல்பிங் ஃபேக்டர் ஃபார் உத்ரேக்ஷா புரியுறதா அது உம் அதனால இது வந்து சங்கரா ஒரு மாதிரி மேலோட்டமா புரிஞ்சுக்கோங்க டீடெயில்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியணுங்கறது இல்ல ஒரு மாதிரி புரிஞ்சுதுன்னா அப்புறம் ஃபோர்த்து பேப்பர்ல உங்களுக்கு சரியாயிடும் இது மட்டும் அது அர்த்திதா வருது சரி

அலங்காரம் இருக்கிறதியா ஒன்னு வந்து க்ஷீர ஜலம் இவன் ஒன்னு வருது இன்னொன்னு வந்து தண்டுல ஆஹ் திலதண்டுல நியாயம் அது சம்ஸ்ருஷ்டி அது சங்கரம் அதுல அந்த கீர ஜலம்ங்கிறதுதான் சங்கரமா கீர நீர நியாயம் தான் சங்கரம் தில தண்டுல நியாயம்ங்கிறது உங்களுக்கு ஆஹ் சம்சிருஷ்டி ஓஹோ சம்ஸ்ரு ஓகே பிரிக்கமா அது தனித்தனியா தெரியுது இதுல தெரியாது கரெக்ட் பிரிச்சுடலாம் பிரிச்சு தனியா அதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் இருக்கு சப்போர்ட்டே இல்லாத அது தனித்தனியா நிக்க கூடிய தில தண்டுல உங்களுக்கு வந்து எள்ளும் விதியும் எப்படி நமக்கு வந்து கருப்பு இது வெள்ளை இது எள்ளு இது வந்து இது அப்படின்னு பிரிக்க முடியுமோ இல்லையோ அந்த மாதிரி வெள்ளை எள்ள இல்ல அந்த காலத்துல எல்லாம் வந்து தோலோட இருக்கிற எள்ள தானே சொல்லுவோம் அதனால சொல்றது சீரநீரன் நியாயம்கறிச்சு ரெண்டுத்தையும் கலந்துட்டோம்னா பின்னி பின்னி இருக்கும் உங்களுக்கு வந்து பிரிக்க முடியாது அதனால அங்காங்கி பாவ சங்கரஹா சந்தேக சங்கரஹா ஏக சப்த வெரைட்டிஸ் உண்டு சம்சிருஷ்டிக்கு உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் கிடையாது ஏன்னா தனித்து நிக்க போறது தனியா நாங்க நான் படிச்சது இல்ல சோ எனக்கு உத்ரேஷா ரூபக்கம் ஐ ஹவ் டான் கோவிதால இருக்கு பட் அங்காங்கி பாவ சங்கரஹா இஸ் நியூ அது நியூ தான் அது புதுசுதான் அப்படியே இப்படி கத்துக்கிறது தான் எல்லாமே நாங்க எங்களுக்கு வந்து அஹ் கதால இருந்து அலங்காரம் எங்களுக்கு சொல்லி தருவான் மாமி பாத்தேன்னா அந்த சஜ்ஜனாம் போஜ பாஸ்கரம்னு ஒரு லைன் அந்த சஜ்ஜனாம் போஜ பாஸ்கரம்ங்கிறதுல இருந்து எங்களுக்கு வந்து அலங்காரம் இது என்னது ஏதுன்னு கேட்டா அதெல்லாம் ஒரு ஒரு வண்டையில கொஞ்சம் ஓரமா போட்டுக்கோ அது புரியும் அப்புறம் அப்படின்னு மாமி எங்களுக்கு இருக்கோம் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டு இருக்கோம் தானா அப்புறம் அது ரீ அரேஞ்ச் ஆகும் நீங்க அலங்காரம் படிக்கிறச்சு ஓ இதுதான் அன்னைக்கு படிச்சோமா அப்படின்னு உங்களுக்கு வரும் இப்பவே நீங்க வந்து ராமகதாவை திருப்பி போய் பார்த்தேன்னா நிறைய அலங்காரம் நீங்களே நோட் பண்ணுவேன் ஊப்பமா உத்ரேக்கிறது ரூபக்கம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்க பாக்குறச்சு இல்ல ரகுவம்சம் பாருங்கோ

அந்த வந்து உங்களுக்கு அப்படியே பேசுற மாதிரி இருக்கு ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு அர்ச்சனை அர்த்தத்தை மனசுல போட்டுக்கிறச்சே அது மாதிரி இருக்குன்னா அது இல்லையோ இல்லையோ அப்படிங்கிறவங்க இன்னொன்னு அச்சேதன வஸ்து ஒரு சேத்தனத்துவ சேத்தன புருஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணித்துன்னா அது உங்களுக்கு டைரக்டா உத்ரேக்ஷா கண்ண மூடின்னு சொல்லிடலாம் நீங்க ஓகே

சோ ஆ எ கிரீடா கிரியத்தே கிரீடகா அப்படின்னு போட்டுக்கலாம் வரைக்கும் போறான் அதுல வந்து ஹிமாலயம் வரைக்கும் போறாங்கிற இடத்துல இப்ப ஆங்குக்கு வந்து அபிவிதி மரியாதான்னு ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல வந்து இப்போ ரகுவம்சத்துல பாத்தோம்னா ஆ சமுத்திரம் க்ஷிதிஷானானு சொல்கிறதே அந்த சமுத்திரத்தையும் அவன் வந்து ரூல் பண்ணல சமுத்திரத்துக்கு முன்னாடி வரையில் ரூல் பண்ணான் சோ எக்ஸ்க்ளூசிவ் வந்து சமுத்திரம் ஆஹா ஆ நாக்க ரத வர்த்த ர ரதவர்த்தமனான்னு சொல்கிற இடத்துல வந்து இது வரைக்கும் சொர்க்கம் வரையில் அவன் ரதத்தை ஓட்டக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னா இன்க்ளூசிவ் ஆஃப் சொர்க்கம் அந்த அதே தான் அந்த யூஸ் ஆகிருக்குங்கிற இல்லை அதை தவிர ஒன்று இருக்குது ஆ சமந்தாத்துன்னு ஒன்று இருக்குது தட் இஸ் வியாப்தியை குறிக்கிறதுக்கு சரி முழுக்க ஆ ஜத்து அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு இது சோ இங்க ஆ கிரீடம்ங்கிறது வந்து ப்ராபபிளி எனக்கு வந்து கரெக்டா அதை வந்து சொல்ல தெரியல ஆனா ஆ கிரீடம் குட் பி அந்த இதுக்கும் பார்த்து விடுறேன் ஆ கிரீடங்கு ஆ சமந்தாது விளையாட்ட ஆக்கிரமிச்சு இருக்கிற வருமா எஸ் அப்படி சொல்லிக்கலாம் கேலீவனம்னு பேரு உம் அப்படியே ராமாயணத்துலயே யூசேஜ் இருக்குங்கிற ஹம் ஆக்கிரீடாலங்கிருதம் ஸ்பீதம் சுவிபக்தம் சுசம்ஸ்கிருதம் நட்டு ராமாயணத்துல யூசேஜ் இருக்கு என்ன தெரியல சரி